மாண்டூகிய உபநிஷத் நிறைவு பகுதி இந்த ஆன்மாவை ஒரு சொல்லால் குறிப்பிட வேண்டுமானால் அதுவே ஓம் என்னும் ஓங்காரம் ஓங்கார மந்திரத்தை இரண்டு கோணங்களில் காண்கிறது இந்த உபநிஷதம் ஒன்று அதாவது சென்றவை இருப்பவை வருபவை என்று அனைத்தின் மொத்தமாகவும் காலங்களை கடந்ததாகவும் இருக்கின்ற பொருள் இரண்டு அதாவது அ உ இம் என்ற மூன்று எழுத்துக்களின் செயற்கையால் அமைந்த ஒரு சொல் ஓம் வாயை திறக்கும் போதே அ உச்சரிக்கப்பட்டு விடுகிறது இம் என்பதுடன் வாய் மூடப்படுகிறது அதன் பிறகு எந்த வார்த்தையையும் உச்சரிக்க முடியாது எனவே அனைத்து வார்த்தைகளின் மொத்தமான ஒரு மந்திரமாக அமைந்துள்ளது ஓம் ஓங்கார மந்திரத்தின் முதற் பகுதியாக அகரம் அதாவது ஆவிற்கும் விழிப்பு நிலைக்கும் இரண்டு பொது பண்புகள் கூறப்படுகின்றன ஒன்று நிறையும் தன்மை அதாவது வாயை திறக்காமல் எந்த வார்த்தையும் உச்சரிக்க முடியாது வாயை திறக்கும் போதே ஆ என்ற எழுத்து உச்சரிக்கப்பட்டு விடுகிறது எனவே எழுத்தோ சொல்லோ எதுவானாலும் அது ஆ என்ற எழுத்து கலந்ததாகவே இருக்கும் அதாவது ஆ என்ற எழுத்து மற்ற எழுத்துக்கள் சொற்கள் அனைத்திலும் நிறைந்துள்ளது அவ்வாறே விடுப்பு நிலையும் மற்ற நிலைகளில் நிறைந்துள்ளது ஆழ்மன பதிவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன என்று கண்டோம் ஆழ்மன பதிவுகள் நமது விழுப்பு நிலை அனுபவங்களின் விளைவுகள் எனவே கனவும் விழுப்பு நிலையின் தொடர்புடையதே அதுபோலவே ஆழ்ந்த தூக்கத்திலும் விழுப்பு நிலையின் அனுபவங்கள் இருக்கவே செய்கின்றன தனித்தனியாக இல்லாமல் ஒன்று திரண்டு ஒரு திரளாக உள்ளன எனவே விழிப்பு நிலை மற்ற நிலைகளில் நிறைந்துள்ளது இரண்டு ஆரம்பத்தன்மை அதாவது பிரணவ மந்திரத்தின் ஆரம்ப பகுதி அ நமது அனுபவங்களிலும் ஆரம்ப நிலையாக அமைந்துள்ளது விழிப்பு நிலை ஓங்காரத்தை உச்சரிப்பதை பற்றி ஏற்கனவே கண்டோம் அது ஆரம்பத்தில் மென்மையாகவும் நடுவில் உறக்கவும் இறுதியில் மென்மையாகவும் உச்சரிக்கப்படுகிறது ஊ உறக்க உச்சரிக்கப்படுவதால் உயர்வானதாக கூறப்படுகிறது விழிப்பு நிலையில் உணர்வு மனம் மட்டுமே செயல்படுகிறது இந்த பகுதியை செயல்படுத்துவது நமது மனதின் மிக பெரும் பகுதியான ஆழ்மனமாகும் கனவு நிலையில் உணர்வு மனம் ஓய்வில் ஆய்ந்து விடுகிறது ஆழ்மனம் செயல்படுகிறது ஆழ்மனத்தின் எல்லைகள் பறந்தது விழிப்பு நிலை உலகத்தின் எந்த நேதிகளும் சட்டத்திட்டங்களும் அங்கே செல்லுபடியாவது இல்லை கனவில் பாம்பு பாட முடியும் பசுவால் பறக்க முடியும் விழிப்பு நிலையை விட கனவு நிலை பலமுக பரிமாணங்களை கொண்டதாக இருப்பதால் கனவு நிலை உயர்வானது என்று சொல்லப்பட்டுள்ளது நடுவில் அமைந்துள்ளதால் உ என்ற எழுத்து அ இம் ஆகிய எழுத்துக்களுடன் தொடர்பு உடையதாக உள்ளது அதுபோலவே கனவு நிலை மற்ற இரண்டு நிலைகளுக்கும் நடுவில் அமைந்திருப்பதால் இரண்டுடனும் தொடர்பு உடையதாக கூறப்பட்டுள்ளது ஓங்கார மந்திரத்தில் மூன்றாவது பகுதி இம் நிலைகளுள் மூன்றாவதாக அமைவது ஆழ்ந்த தூக்கம் இரண்டிற்கும் பொதுவாக இரண்டு பண்புகள் கூறப்படுகின்றன ஒன்று அளவிடும் தன்மை அதாவது நெல் முதலிய தானியங்களை அளக்க மரக்கால் பயன்படுகின்றன இதில் முதலில் தானியத்தை நிரப்பி அதன் அளவை அறிந்த பின்பு வெளியில் கொட்டி வைப்பார்கள் முதலில் மரக்கால் வெறுமையாக இருக்கும் பிறகு அதில் தானியம் நிறைக்கப்படும் பிறகு மீண்டும் வெறுமையாக்கப்படும் அதுபோலவே ஆவும் ஊவும் இம்மில் ஒடுங்குகின்றன மீண்டும் அதிலிருந்து வெளிவருகின்றன இவ்வாறு இம் என்பது ஒரு மரக்கால் போல் செயல்படுவதாக இந்த மந்திரம் கூறுகிறது அவ்வாறே பிடிப்பு நிலை மற்றும் கனவு நிலை அனுபவங்கள் அனைத்தும் தூக்க நிலையில் நிரப்பப்படுகின்றன மீண்டும் விடுப்பு நிலைக்கு வரும்போது அனைத்தும் வெளிவருகின்றன தூக்க நிலையும் ஒரு மரக்கால் போல் அளவிடுவதாக உள்ளது ரெண்டு கிரகிக்கும் தன்மை அதாவது ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆவும் ஊவும் இம்மில் ஒடுங்குவது போல் உள்ளது அதாவது இம் ஆவையும் ஊவையும் கிரகித்துக் கொள்கிறது ஆழ்ந்த தூக்க நிலையில் விடுப்பு நிலை மற்றும் கனவு நிலை அனுபவங்கள் கிரகிக்கப்படுகின்றன ஒரு திரளாக வைக்கப்படுகின்றன ஓங்கார மந்திரத்தின் நான்காம் பகுதி பகுதி என்று சொல்ல முடியாது செயல்கள் அற்றது பிரபஞ்ச உணர்வு கடந்தது மங்களமானது இரண்டற்றது இந்த ஓங்காரமே ஆன்மா இவ்வாறு அறிபவன் ஆன்மாவை ஆன்மாவால் அடைகிறான் சொற்களால் விளக்க முடியாத பகுதியாக அமைந்துள்ளது நான்காம் பகுதி மொத்த பரிமாணம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது இம் என்பதில் மந்திரம் முடிந்த பிறகு மீண்டும் உச்சரிக்கும் முன் ஓர் இடைவெளி இருக்கும் மிக சிறியதானாலும் இடைவெளி இருந்தே தீரும் அதுவே ஓங்கார மந்திரத்தின் நான்காம் பகுதி இது அர்த்தமார்த்தரை என்று கூறப்படுகிறது அ உ இம் அமைதி நிலை இந்த நான்கும் சேர்ந்தது ஓங்காரம் சேர்ந்தது என்றால் ஒரு கூட்டுப் பொருள் போன்றது என்று பொருள் கொள்ளக்கூடாது அ ஊவில் ஒடுங்குகிறது ஊ இம்மில் ஒடுங்குகின்றது இம் அமைதியில் ஒடுங்குகிறது இறுதியில் அனைத்தும் அமைதியில் நிலைக்கிறது அவ்வாறே விழிப்பு கனவு தூக்கம் ஆகிய அனைத்தும் ஆன்மாவில் ஒடுங்கி ஆன்மா மட்டுமே எஞ்சுகின்ற ஆன்ம அனுபூதி வாய்க்கிறது ஓங்காரத்தை உச்சரிப்பது எப்படி மணி ஓசை போலவும் எண்ணெய் ஒழுக்கு போல் இடைவிடாமல் ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும் மணி ஓசை அமைதியிலிருந்து எழுந்து உயர்கிறது பிறகு அமைதியில் கரைகிறது அதுபோல் ஓங்காரத்தை உச்சரிக்கும் போதும் மென்மையாக ஆரம்பித்து படிப்படியாக ஒளியை அதிகரித்து மீண்டும் மென்மையாக்கி நிறுத்த வேண்டும் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உச்சரிக்க வேண்டும் ஒரு முறை உச்சரிக்கும் போது இடைவெளி வரக்கூடாது என்பதை குறிப்பிடவே எண்ணெய் ஒழுக்கு உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது ஓங்கார தியானம் செய்வது எப்படி அ உ இம் என்ற மூன்று செயற்கையான சேர்க்கையான எழுத்து மந்திரத்தை மேலான ஒளி வடிவாக தியானிக்க வேண்டும் இறை வடிவான ஓங்காரத்தை இதயத்தாமரை நடுவில் பெருவிரல் அளவிலான அசைவற்ற தீபம் போல் தியானிக்க வேண்டும் ஓங்கார தியானம் எப்படி செயல்படுகிறது ஓங்காரத்தை ஒளி வடிவாக தியானிக்க வேண்டும் என்று கண்டோம் உரிய முறையில் இந்த தியானம் செய்யப்படும் போது இதயத்தாமரை மலர்கிறது இறைக்காட்சி வாய்க்கிறது இதயத்தாமரை எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது பூவில் மனம் எவ்வாறு பொருந்தி இருக்கிறதோ பாலில் எவ்வாறு நெய் பரவி இருக்கிறதோ எல்லில் எவ்வாறு எண்ணெய் இருக்கிறதோ மூலப்பொருளில் எவ்வாறு பொன் இருக்கிறதோ அவ்வாறே இதயத்தில் தாமரை உள்ளது அதன் தண்டு மேலாகவும் மொட்டு கீழாகவும் உள்ளது சாதாரண நிலையில் இதயத்தாமரை மலராமல் கூம்பிய நிலையில் தலைகீழாக உள்ளது உரிய முறையில் ஓங்காரத்தை உச்சரித்து தியானம் செய்யும் போது அது நிமிர்ந்து மலர்கிறது அகாரத்தை உச்சரிக்கும் போது இதயத்தாமரை அவிடுகிறது உகாரத்தை உச்சரிக்கும் போது மலர்கிறது மகாரத்தை உச்சரிக்கும் போது நாதம் எழுகிறது அர்த்த மாத்திரை வேலையில் அமைதியில் ஆழ்கிறது இந்த இதயம் தூய படிகம் போன்றது பகுதிகள் அற்றது இதயத்தாமரை மலரும்போது பாவங்கள் அழிகின்றன யோகத்தில் நிலை பெற்றவன் இந்த இதயத்தாமரையில் மேலான இறைவனை பெறுகிறான் நிறைவு பகுதி முற்றிற்று இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்யும் ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி